இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்றுமுன் வெளியான ஒரு சில புதிய அறிவிப்புகளை பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற தமிழக அரசு சொல்கிற அறிவிப்புகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மே 24 பிறகு ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா அப்படின்னு பல மக்களின் கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக 24 பிறகு ஊரடங்கு நீட்டிக்கப்படும் அப்படின்னு தான் தற்போது வரைக்கும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை 6 முதல் 10 வரை அனைத்து கடைகள் எல்லாமே செயல்படலாம் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அறிவிச்சிருக்காரு. ஸோ இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரும் நாட்களில் காலை 8 முதல் மதியம் 12 வரை கடைகள் எல்லாமே திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கணும் அப்படின்னு தற்போது வணிகத்துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது மு க ஸ்டாலின் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோரிக்கையை விரைவில் நாங்கள் அமல்படுத்தணும் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காராம். ஸோ இதனால் இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால் காலை 8 முதல் 12 வரைக்கும் இனிமேல் கடைகள் எல்லாமே செயல்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மே 24 பிறகு எந்த மாதிரியான ஊரடங்கு எல்லாமே நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா விரைவில் மருத்துவ வல்லுநர்கள் கூட ஆலோசனை நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினாங்க. ஸோ இதனால் தமிழ்நாட்டில் இந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் ரொம்பவே கடுமையாக்கணும் அப்படின்னு தற்போது வரைக்கும் தகவல் எல்லாமே வெளியாகிட்டு இருக்கு. முக்கியமாக சென்னை கோவை போன்ற மாவட்டங்களில் தொற்று எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படிங்கறனால ஊரடங்கு இன்னுமே ரொம்ப கடுமையாக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் மே 24 பிறகு இன்னமும் மிக கடுமையான ஊரடங்கு எல்லாமே அமல்படுத்த போகிறாங்க அப்படின்னு தற்போது தகவல் வெளியாகிருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற தமிழக அரசு சொல்கிற அறிவிப்புகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.